ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகர்ணோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அங்க நெடுமதில் புடை சூழையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரந்தன்மை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்று எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று குலோ கண் குளிர காணு நாளே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆதியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கே கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். கம்பனின் காவிய நாயகன் ராமாயண அனுபவம் சுந்தரகாண்டம். இன்றைய தலைப்பு அனுமனின் சுருக்கமும் பெருக்கமும். அனுமனின் சுருக்கமும் பெருக்கமும். வாழ்த்து என்பது தமிழ்நாட்டிலே தமிழ் மரபிலே கவிஞர்களும் சான்றோர்களும் பெரியவர்களும் எதை தொடங்கினாலும் கடவுள் வாழ்த்து பாடுவார்கள். இங்கே சீதா பிராட்டியார் அசோகவனத்திலே சோகத்தாலாய நங்கை என்று சொல்லுகிறான் கம்பன். விழுதல் விம்முதல் மெய்யிட வெதும்புதல் ராமனை எண்ணி தூதல் தொடங்குதல் சோறுதல் துயருன்று உழற்றல் அயலொன்றும் செய்கவது அறியாள் என்கிறார். அப்படி எப்பொழுது பார்த்தாலும் ராமன் வருகையே எண்ணி எண்ணி உண்ணாது உறங்காது தவம் செய்யும் தவமான தயாராக இருக்கக்கூடிய சீதை திருஜனுடைய கனவினாலே சிறிது கண்முனைப்பு ஏற்பட்டாலும் மீண்டும் சோகம் ஏற்பட்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்ள நினைத்த பொழுது ஆஞ்சநேயன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான் என்று பார்த்தோம். சீதா பிராட்டியை பார்த்து ராமனுடைய அடையாளங்களை சொல்லி ராமன் தந்த கனையாழியை சீதா பிராட்டியிடத்திலே காட்டுகிறான் காட்ட வானுதலி கண்டாள் என்று பார்த்தோம். காட்டினான் ஓர் ஆழி அது வாழ்நுதலி கண்டாள் என்று பார்த்தோம். அதிர்ச்சியினாலே இன்பப் பெருக்கினாலே இன்ப அதிர்ச்சியினாலே மிகவும் மகிழ்ந்த திருமகளாகிய ஜானகியாகிய வைதேவியாகிய சீதா பிராட்டி வாழ்த்துகிறாள். வாழிய பனைத்தோல் வீர துணையிலே என் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே இன்றென இருத்தி என்று வாழ்த்துகிறாள். இப்படி கதை போக்கிலே அனுபவித்து வரும் நாம் என்று அனுமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் நடந்த உரையாடலை பார்க்க இருக்கிறோம். மீண்டு உரை விளம்பருத்தால் விழுமிய குணத்தோர் வீரன் யாண்டையான் இளவலோடும் எவ்வழியை உன்னை ஆண் தகை
அடியேன் தன்மை யார் சொல் அறிந்தது என்றள் கடந்தோளானும் உற்றது சொல்லவுற்றை விளம்பலுற்றல் ஆர்வம். பத்து மாதங்களாக பிரிந்திருந்த பத்தினி பெண்ணாகிய சீதை மீண்டும் கேட்கிறாள். இக்குரல் இளவள் கேளாது ஒழிக என இறைவனிட்டான். இக்குரல் அழைத்தது ஓசை உன்னை மயக்கியது அரக்கன் சொல்லால் ராமனுடைய குரலிலே ஏ சீதே ஏ லட்சுமணா என்ற குரல் கேட்டது. சீதா பிராட்டிக்கு ஆஞ்சநேயன் கதையை சொல்லுகிறார். லட்சுமணன் பிரிந்து போன பிறகு சீதைக்கு வரலாறு தெரியாதல்லவா? எனவே உழைக்குலத்து மாய உருவு கொண்டு மாய அரக்கன் மாரீச்சன் இறந்து போகிறான் ராமனுடைய அம்பினாலே என்று சொல்லி அப்பொழுது மாரீச்சன் உறக்க கூவிய அந்த குரலை இக்குரல் இளவள் கேளாது ஒழிக என இறைவனித்தார் மெய்க்குரல் சாபம் பின்னை விளைந்தது விதியின்மை கேட்காதிருக்கணுமே. இந்த குரலை இலக்குவன் கேட்காதிருக்க வேண்டும், சீதையை கேட்காதிருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறான். ஆனால் விதியின்மை பொய்க்குரல் இன்று பொல்லா பொருள் பின்பு பயக்கும் என்பார் கைக்குரல் வரிவில்லானும் இளையவன் வரவு கண்டர். அங்கே லட்சுமண வருவதை பார்த்தால் லட்சுமணனும் ராமனும் சந்தித்து சிந்தித்து பிறகு மேலே அங்கே வந்து பார்க்கிறார்கள். வண்டுரை சாலை வந்தான் நின் திரு வடிவு காண உண்டுயிர் இருந்தான் இன்னல் உழப்பதற்கு ஏது உண்டு. அற்புதமான கதையை. இதில் என்ன வியப்பு என்றால் ஆஞ்சநேயன் எதையுமே பார்க்கவில்லை, ஆஞ்சநேயன் நேரிலே அந்த காட்சியை காணவில்லை, ஆனால் உயிர்த்துணர்ந்து சொல்லுகிறார். அந்நிலையாய அண்ணல் ஆண்டு நின்று அன்னை நின்னை துண்ணிரும் காணும் யாரும் மலைகளும் தொடர்ந்து நாடி இன்னுயிரின்றி ஏகும் எந்திர படிவம் ஒப்பான். என் அழகான கம்பன் வாக்கு. இன்னுயிரின்றி ஏகும் எந்திர படிவம் ஒப்பான் ஜடம் மாதிரி இயந்திர படிவமொப்பான் இன்னுயிரின்றி ஏகும் இயந்திர படிவமொப்பான் என்று சொல்லுகிறார். தன்னுயிர் புகழ்க்கு விற்ற ஜடாயுவை வந்து சார்ந்தான். நண்பர்களே, அற்புதமான வார்த்தை இது. உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் வாழ்கிறோம். வெந்ததை தின்று வியர்த்த போது குளித்து என்பார்கள். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஒரு வரி வைர வரி கம்பனுடைய காவியம். தன் உயிர் புகழ்க்கு விற்ற ஜடாயுவை வந்து சார்ந்தான் உயிரை புகழ்க்கு விற்றார். இது வடமொழி பெரியவர்கள் வடமொழி கவிஞர்கள் சொன்ன வார்த்தை, அப்படியே தமிழே தருகிறார். உயிரை புகழ்க்கு விற்ற ஜடாயு உயிரை பொதுவாக இறந்து போனால் மரணம் தானே. ஆனால் இங்கே உயிர் கொடுத்து புகழ் கொண்டான். தன்னுயிர் புகழ்க்கு விற்ற ஜடாயுவை தோன்றில் புகழோடு தோன்றுக என்றார். இறந்தால் புகழோடு இறக்கிறான் இவன். சீரிய உலகம் ஒன்றும் தீந்துகே சினிவா எம்பால் நூறு வெண் என்று கைவில் நோக்கிய காலை நோக்கி ஊரு ஒரு சிறியோன் செய்ய முனிதியோ உவகை உள்ள மாறுதி என்று பாதை ஆச்சரியம் சிற்றம்மாரி அழகாக சொல்லுகிறான் அஞ்சனைய பெருமான் சீதா பிராட்டி.
ராவணன் சீதையை தூக்கிச் சென்றான் என்ற செய்தி ஜடாய மூலம் தெரிந்தவுடனே வேறுவென்றும் செய்வது அறியாது உலகம் மூன்றும் தீந்துக சினவாய் அம்பால் நூறுவன் உலகத்தை அழைத்து விடுகிறேன் என்கிறான். ஆனால் ஊரு ஒரு சிறியோன் செய்ய முனிதியோ உலகை உள்ள மாறுதி என்று தாதையாற்றலின் சிற்றம் சீதி எதாயுவினாலே சமாதானப்படுத்தப்பட்டு கோபம் ஆறுகிறான். ஒருவனுக்காக உலகத்தை கொள்ளுவதா? ஆகையினாலே குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேனும் காத்து அறிவு என்பார்கள். இங்கே ராமன் சினப்பட்ட பொழுது ஆட்சிப்படுத்தப்படுகிறார். எங்கே எங்கே எப்படி போனான் என்று விவரமாக கேட்க அந்த விவரத்தை சொல்ல முடியவில்லையா ஜனாயுவாலே? செவ்வியோய் கூறுக என்ன செப்புவான் உற்ற செவ்வி வெவ்விய விதியின் கொற்பால் வீடினன் கழுகின் வேந்தன். ஜடாயுவிடத்திலே சரியான விவரம் தெரிய முடியாமல் மீண்டும் ராமனும் லக்குவனும் ஜடாயுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடங்களை அற்புதமாக செய்து செய்யத்தகு கடன்மையாவும் தேவரும் அருளச் செய்தார் என்று சொல்கிறான் கம்பன். பின்னால் என்ன செய்கிறான்? பக்கத்திலே ரிஷிமுக குன்று அவ்வழி நின்னை காணாது பல இடங்களில் தேடி தேடி குன்றுகளையும் காடுகளையும் சோலைகளையும் நதிகளையும் கடந்து கோபத்தினாலே அடிக்கடி ராமன் சீதா பிராட்டியே தங்களை நினைந்து நின்று உருவுகிறான், சினம் கொள்கிறான். அங்கே உள்ள நதிகளையும் குன்றுகளையும் பார்த்து அழுகிறான். மான்களை பார்க்கிறான். ஏ மான்களே, இனிமேல் உங்களுக்கு மான் என்ற பெயரே இல்லாமல் ஒழிக, நன்மான்களை நோக்கி உன் நாமமும் மாய்ப்பை நின்றே வில்மான் கொலை வாளியின் என்று வெகுண்டு நின்றான். இப்படி பல இடங்களை பார்த்து கொண்டு இங்கே வருகிறான் தெரியுமா? வந்தா நிலையானுடுவானுய தேரின் வையும் நந்தா விளக்கின் வரும் எம் குலநாதன் வாழும் சந்தார் சடங்குன்றினில் தன்னுயிர் காதலோனும் செந்தாமரை கண்ணனும் நட்டனர் தேவருய்ய. சுக்ரீவனும் ராமனும் நட்பு செய்து கொள்கிறார். நட்டனர் தேவருய்ய உண்டாயதும் உற்றதும் முற்றும் உணர்த்தி உள்ளம் புண்டான் என நோய் உறவுகின்ற போதில் என்றான் உழந்த இட்டனும் ஏந்திடையாங்கள் காட்ட கண்டான் உயர் போதமும் வேதமும் கண்கிலதன். சுக்ரீவனோ நட்பு கொண்டு வேதங்களெல்லாம் தேடி அலைகின்ற வேத நாயகனாகிய ராமபிரான் இப்பொழுது சுக்ரீவோ நட்பு பூண்டு அங்கே வாலி என்பவனை கொள்கிறான். சுக்ரீவனோடு நட்பு செய்து கொண்டு அந்த சுக்ரீவனை காப்பதற்காகவும் சுக்ரீவனை மீண்டும் அரசனாக்குவதற்காகவும் முயற்சி மேற்கொண்டு வாலியை கொன்று வாலி என்று ஓங்க ஒப்பான் அவனை கொன்று ஒரே அம்பினாலே ஆயானை ஓரம்பினில் ஆறுயிர் வாங்கி அன்பின் தூயான் பயின் அவ்வரசு இந்தவன். சுக்ரீவனுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், வாலியை கொள்கிறான் என்று சுருக்கமாக சொல்லி முடிக்கிறான். பிறகு இரண்டு இரண்டு என்று சொல்லுகிறான், அதாவது இடைத்திங்கள் இரண்டும் இரண்டும் என்று சொல்லுகிறான்.
சாத்துருமாச விதம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி நான்கு மாத காலம் மழைக்காலம் ஆனதனாலே பிரசிரவன குகையிலே ராமன் மாரிமலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சிங்கமாக இருக்கிறான். இந்த நிலையெல்லாம் ஆஞ்சநேய பெருமான் சீதா பிராட்டிக்கு உணர்த்துகிறான். அன்பினன் இவ்வுரை உணர்த்த அரியன் பொறை நெஞ்சினன் வருத்தம் உண்டுவான் என்புற உரியினள் இறங்கி எங்கினள் துன்பமும் உவகையும் சுமந்த உள்ளத்தாள். கம்பன் நேர்முக காட்சியாக நமக்கு பெறுகிறான். சீதா பிராட்டி தருவனத்துள் வைகேகி பிரியலுற்று தரவுவேதி ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று என்று குலசேகர ஆழ்வார் சொல்வது போல ராமாயண கதையெல்லாம் ஆஞ்சநேயன் சொல்ல 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 உலகத்திலேயே மிகச் சிறந்த ஒரு இன்பம் என்ன தெரியுமா? சொல்லல் வல்லன், சொல்ல தெரிந்தவனாக இருக்க வேண்டும், கேட்பவன் நல்ல சுவஞானாக இருக்க வேண்டும். இப்படி இருவரும் இருந்தால் போரும். நாரதம் பரிபப்ரஸ்த வால்மீகேர் முனிபுங்கவம் என்று சொல்வது போல நல்ல பேச்சாளனும் நல்ல கேட்பாளனும் இருந்தால் அந்த உரையாடல் அற்புதமாக இருக்கும். இங்கே சீதா பிராட்டி ஆசையோடு கேட்கிறாள், இசையோடு சொல்லுகிறாள். சிரஞ்சீவியான ராம தூதனான ஆஞ்சநேயன் அன்பினன் இவ்வூரை உணர்த்த ஆரியல் வன்பொறை நெஞ்சினன் வருத்தம் உண்ணுவள். சீதா பிராட்டி அப்படியே ராமனுடைய வருத்தத்தை எல்லாம் எண்ணி பார்க்கிறாள். என்புற உருகினள் இறங்கி எங்கினள் துன்பமும் உவகையும் சுமந்த உள்ளத்தாள். என்ன அழகாக கம்பன் சொல்லுகிறான், துன்பமும் உவகையும் சுமந்த உள்ளத்தாள். ஒரே சமயத்திலே இன்பத்தையும் துன்பத்தையும் அடைகிறாளாம். செய்தி வந்தது, இன்பம் அடைகிறாள். ஆனால் பாவம் ராமன் துன்பப்படுகிறானே என்ற செய்தி, துன்பமாகிய செய்திதானே. இப்படியாக துன்பமும் இன்பமும் கலந்த ஒரு கலவையிலே இருக்கிறாள். நையுரு சிந்தையள் நயனவாரியின் தொய்யல் வெண் சுடியிடை சுழிக்கும் மேனியள் ஐய நின் அளப்பரும் அளக்கர் நிந்தினை எப்படி செய்யம்புவாய் என்றாள். இவ்வளவு பெரிய கடலையை நீங்கள் எப்படி கடந்து வந்தீர்கள் என்று கேட்கிறாள். அப்பொழுது அம்மா அம்மா பாருங்கள் என்று சொல்லி இத்துணை சிறியதோ எண்ணில் அக்கையை தத்தினை கடலது தவத்தின் நாயதோ சித்தியில் என்றதோ செப்புவா என்றாள். முத்தினும் நிலவினும் உருவல் முத்தினள் முத்தை போலவும் நிலவைப் போலவும் அழகாக புன்னகை செல்லக்கூடிய சீதா பிராட்டி இப்பொழுதுதான் மகிழ்ச்சியிலே, மகிழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே. மகிழ்ச்சி என்றால் இதுவரை என்னவென்றே தெரியாத சோகத்தாளாய நங்கையாக இருந்தவள் இப்பொழுது மூன்றாம் திரை சந்திரன் போல முருகன் தோன்றுகிறது. ஆஞ்சநேயன் சீதையின் எதிரிலே அரக்கைகளெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அசோக வனத்திலே. விசுரூப காட்சி. இந்த தலைப்பு என்ன? அனுமனின் சுருக்கமும் பெருக்கமும். இப்போதுதான் அனுமனுடைய பேருருவை பார்க்க போகிறோம். எப்படி அவன் பேருவு காட்டினானாம்? கட்டினான் சுட்டினல் நின்றன தொழுகின விட்டுயர் தோடினன் விசும்பின் மேற்குயர் எட்டரு நெடு முகடு எயிரி நீளு மேல் முட்டுமென்று ஒரு ஒரு வளைந்தோச்சியால் சொல்லி பெரிய உருவை காட்டுகிறானா ஆஞ்சநேய பெருமான். எப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன். ஒரு குரலா இருநிலம் மூவடிவன் வேண்டிய பொழுது வாமனம் திருவிக்கிரமான போது எப்படி இருந்தானோ அது மாதிரி அந்த திருவடி எப்படி இருந்தோ அது போல திருவடி என்று அழைக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் பெரிய உருவெடுக்கிறான். செவ்வழி பெருமை என்று உரைக்கும் செம்மைதான் விவ்வழி பூதம் ஓடைந்தின் மேலதோ அவ்வழித்து அன்றே நின்னு பாலதோ எவ்வழித்தாகும் என்று எண்ணும் இட்டதே. அந்த உருவமானது ஏழு கடல், ஏழு மலை, ஏழு தீவுகள் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே உள்ள அத்தனையும்
தன்னுள் அடங்கிக் கொண்ட உருவம் போல் இருக்கிறது. என் இலது ஒரு குரங்கு இது என்னல சேனுயர் பெருமை ஓர் திறத்ததென்றென அப்படின்னு நிமிர்ந்து பார்க்கிறாளா, அந்த உருவம் பெரிய உருவமாக இருக்கிறது. என் திசை மருங்கினும் உலகம் யாவினும் தண்டலில் உயிரெல்லாம் தன்னை நோக்கின அண்டம் என்றதின் உரை அமரர் யாலையும் கண்டனல் தானும் தன் கமலக்கண்களால் உலகம் முழுதும் ஆஞ்சநேயன் வியாபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட உருவை எடுத்தானாம் ஆஞ்சநேயன். சீதாபிராட்டி கொஞ்சம் அச்சம் கொண்டாள். இவ்வளவு பெரிய உருவை அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆகையினாலே உபசம்ஹர விஸ்வாத்மன் என்று சொல்லுவார்கள். தேவகையும் வசுதேவனும் கண்ணன் பிறந்த பொழுது சமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம் என்று ஆரம்பிக்கிறார் சுகபிரம்மம் பாகவதத்தில். எட்டாவது குழந்தை தனக்கு யமன் என்று கருதிய கம்சன் சிறையிலே தேவகியும் வசுதேவிட்டிருக்கிறார். இப்போது குழந்தை பிறந்திருக்கிறது. அது சங்கையும் சக்கரத்தையும் கமல முகத்தையும் காட்டி சிரிக்கிறது. எனவே இந்த அதிகமான கைகளை இதையெல்லாம் மறைத்துக்கொள், நீ சாதாரணமாக குழந்தையாக இரு என்று கேட்டுக்கொள்வார்கள் தாயும் தந்தையும் பிறந்த உடனே கண்ணனை. அதுபோல குருக்ஷேத்திர பூமியிலே விஸ்வரூப சேவை காட்டிய பொழுது கண்ண பரமாத்மா தோள்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் என்று சகஸ்ர சீரிஷா புருஷகா என்று ஆயிரக்கணக்கான உருவங்களை காட்டிய பொழுது நடுங்கி போன அர்ஜுனன் எம்பெருமானே பழைய உருவத்தை காட்டு என்று வேண்டிக் கொள்வான். அதே மாதிரி இங்கே சீதா பிராட்டி ஆஞ்சநேயன் பேரூர் எடுத்த பொழுது வஞ்சியம் மருங்கலம் அருகில் கற்பினல் கஞ்சமோ புரைவன கடலும் கண்டிலாள் துஞ்சி நகரக்கரின்றி உவக்கும் சூட்சிய அஞ்சினன் இவ்வுரு அடக்குவா என்ற அந்த ஆஞ்சநேயர் உருவத்தை பார்த்த ஒரு வியப்பு. ஒரு பக்கத்திலே முழுவதும் இவ்வூரு காண முற்றிய குடியிலது உலகு இனி குறுகுவா என்ற அஞ்சனேயா உனக்கு ஏற்ற உலகம் இல்லை இது. எழுகினும் எழிலிரங்காமல் தோள்களை தழுவினலாம் என தளிர்க்கும் சிந்தையல். இந்த உருவத்தை பார்த்த உடனேயே நிச்சயமாக இவனுக்கு எல்லா சக்தியும் உண்டு, நாம் ராமனை அடைந்து விடுவோம் என்று எண்ணினாலாம். எனவே மகிழ்ச்சி அடைந்தாளாம். அப்பொழுது ஆஞ்சநேயன் தன் பெரிய உருவத்தை சுருக்கிக் கொள்கிறான். அருளதாமென வீசும் வேணோ பதத்தை மீச்செல்வான் காண்டலு கூறியதோ உருவு காட்டினான் காண்டலுக்கு உரியதுவோ உருவு காட்டினான் தூண்டல் விளக்கனாள் இணைய சொல்லினான். சிதாபராட்டி மகிழ்ச்சியோடு அந்த பேருருவை சுருக்கிக் கொண்ட ஆஞ்சநேயனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாள். இடந்தாய் உலகை மலையோடும் எடுத்தாய் விசும்பை இவை சுமக்கோ படந்தாள் அறவை ஒரு கரத்தால் பறித்தாய் எனினும் பயனில்கள் நடந்த இடையே என்றாலும் நானாம் நினக்கு நளிர் கடலை கடந்தா என்றால் என்னாகும் காற்றா மன்ன கடுமையாய். அஞ்சனேயா சுருக்குவார இன்றியே சுருக்கினாய் அதன்றியும் பெருக்குவார இன்றியே பெருக்கினாய் என்று ஆழ்வார் எம்பெருமான் அனுபவிப்பது போல அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கும் ராமதூத ஏ ராமதூதனே உனக்கு ஆகாது எதுவுமில்லை, உன்னாலே எல்லாம் முடியும். ஆகையினாலே காற்றின் மைந்தனாகி இனி ஆற்றல் அதிகம் உடையவன் ஏழு கடற்கும் அப்புறத்தது ஆகாது இருந்தது
இழிவன்றோ நின் பெருமைக்கு ஏற்ப பக இலங்கை. இந்த கதை கடந்து விட்டாய், இந்த லங்கை எங்கிருந்தால் நீ கடப்பாய், இந்த கடல் உனக்கு சாதாரண ஒரு இலக்கு, இதை விட எத்தனை கடல் இருந்தாலும் நீ கடந்து விட ஆற்றல் உடையவன். மாண்டேனினும் பழுதன்றே, வளர்ச்சி மிகுந்து பேசுகிறாள் சாத்திராட்டி. மாண்டேனினும் பழுதன்றே இன்றே மாயச் சிறை நின்றும் மீண்டேன் என்னை, ஒரு தாரை குளங்களோடும் வேறறுத்தேன் பூண்டேன் எம் கோன் புலங்களும் புகழே என்று புண்படியும் தீண்டேன் என்று மனம் மகிழ்ந்தள். திருவில் முகத்து திருவனள் பத்து மாதம் சுமந்த அந்த சோகம் நீங்கி புத்துணர்வு பெறுகிறாள் பிராட்டி. அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் என்றார்கள் அல்லவா. ஆனால் பாருங்கள், ஆஞ்சநேயன் அடக்கமாக சீதையை வணங்கி சொல்லுகிறான், அம்மா என்னை நீங்கள் மிகவும் புகழ்கிறீர்கள், ஆனால் நான் தான் இங்கே இருப்பதிலேயே கடைக்கோட்டி கடைக்குட்டி, நான் தான் லீஸ்ட் சர்வெண்ட். ஆகையினால் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, அண்ணல் பெரியோன் அடி வணங்கி அரிய உரைப்பான் அருந்ததியே வண்ண கடலினிடை கிடந்த மணலில் பலரால் வானரத்தின் அண்ணற் பெரியோன் அடி வணங்கி அரிய உரைப்பான் அருந்ததியே வண்ண கடலிடை கிடந்த மணலின் பலரால் வானரத்தின் என்ன கரிய படைத்தலைவர் ராமர்க்கு அடியார் என்ன கரிய படைத்தலைவர் ராமர்க்கு அடியார் 1000 at least bidding speed என்பான் ஜான் நியூட்டன். இறைவனுக்கு தொண்டு செய்ய எத்தனை பேர் இருக்கிறார்கள், ராம கதையை சொல்வதற்கு மனிதர்களா இல்லை, கேட்பதற்காக சுதந்திரம் இல்லை, ஆனால் இன்று நமக்கு அந்த பாக்கியம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் கிடைத்தது என்றால் இது நமக்கும் பாக்கியமோ தவிர நாம் இல்லாவிட்டால் இந்த காரியம் நடக்காது என்று நினைப்பது மடமை. ஆஞ்சநேயன் சொல்லுகிறான், அம்மா என்னை போல ஆயிரக்கணக்கில் எங்க இருக்கிறார்கள், அம்மா என்ன கரிய படைத்தலைவர் ராமர்க்கு அடியார் யார் அவர்தம் பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன். அந்த பெரிய கூட்டத்திலே நான் மிகவும் சாதாரணமானவன் என்கிறான். என்ன செய்கிறாய், ஏவல் கூவல் பணி செய்வேன். வெள்ளம் எழுபது உலகன்றோ வீரன் சேனை, ஒன்றா இரண்டா 70 வெள்ளம் சேனையில் இருக்கிறது. இந்த தண்ணீரை ஒரு கை அடி குடித்தாலே தண்ணீர் தீர்ந்து விடும் அந்த அளவுக்கு கூட்டம். இவ்வேளை பள்ளம் ஒரு கை நீரழி குடிக்க சாரும் பார்மையதோ என எளிமையாக சொல்கிறார் பாருங்க. இவ்வளவு பெரிய கடல் என்பது அத்தனை பேருக்கும் ஒரு கை தண்ணீர் ஆகாது என்கிறான். கல்லறக்கல் கடி இலங்கை காணாது ஒழித்ததால் என்றோ உள்ள துணையும் உலகாவது அறிந்த பின்னும் உலகாமும். இதுவரை தெரியாமல் இருந்ததம்மா, இப்போ தெரிந்து விட்டது. உங்களுடைய படை எப்படிப்பட்டது தெரியுமா, ஒரு அற்புதமான பட்டியல் தருகிறான் இங்கே. வாழியளவள் அவன் மைந்தன் மைந்தன் துவிந்தன் வயக்குமுதன் நீலன் இடவன் குமுதாக்கன் பனசன் சரபன் நெடும் சாம்பன் காலன் அனைய துன்மருடன் சாம்பன் கவயன் கவயாக்கள் ஞாலமறியும் நலன் சங்கன் விந்தன் துவிந்தன் மதனின்பான் தம்பன் தூமத்தனிப்பெயரோன் ததியில் மதனன் சதவலி என்று இம்பர் உலகோடு எவ்வுலகம் எடுக்கும் மிடுக்கர் ராமன் கை அம்பின் உதவும் படைத்தலைவர் அவரை நோக்கின் இவ்வரக்கர் வம்பின் முளையாய் உரையிடவும் போதார் கணக்கு வரம்பூந்தோ. இப்படிப்பட்ட பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன், இப்படிப்பட்ட பெரிய படையிலே நான்
கடைசியால் என்கிறார். இப்படியாக ஆஞ்சநேயன் தன் பெருமையை சொல்லி சீதையின் எதிரிலே பணிவாக நிற்கிறான், வினயமாக நிற்கிறான். சீதைக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த சமயத்திலே அனுமன் கொஞ்சம் அதிகமாக மகிழ்ச்சி மிகுதியினாலே சீதைக்கு மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சில பேசுகிறான், சில யோசனை சொல்லுகிறான். அதனை பிராட்டி ஏற்கிறாளா மறுக்கிறாளா என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சூளாமணி படலம் என்பதை நாம் அடுத்து அனுபவிக்க இருக்கிறோம். கம்பனின் காவிய நாயகன் தொடரும். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே. ஓ மகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையன் ஆவும் புகழ்ந்திடுமோ. தேனமார் பொய்கையில் மேனினம் துள்ளிட தின்றலும் தென்னையும் தோன்றிடலே. வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தொழி சூழ் வகுளாரண்யமே மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோமே சர்வைஷபூர்வைராச்சாரியை பிரகிருத்தாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ய நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.